பெரியார் வந்தது தமிழகத்தில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு பயன்பட்டது. எங்கே எங்கே சமூக திருத்தத்துக்கான இயக்கங்கள் நடந்துச்சோ அங்கே மாநிலங்கள்லாம் முன்னேறி வந்திருக்கு. அது ஒரு பேஸாக அமைஞ்சிருக்கு முன்னேற்றத்துக்கு. கோயில்களில் இந்திய லட்சக்கணக்கான கோயில்களில் தமிழ்நாட்டில் தலித்துகள் போக முடியாது. தலித்துகளுடைய மொத்த மக்கள் தொகையில் அவங்க பங்கு வந்து 22%. நீங்கள் என்ன சமூக நீதினு பேசிகிட்டு இருக்கிறீங்க? என்ன சமூக நீதி இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகிறேன், உலகம் ஃபுல்லாக கொண்டு போ, நீ சந்திர மண்டலத்தை கூட கொண்டு போ, ஆனால் முதல்ல உங்கள் மாநிலத்தில் அதை நிறைவேற்றுங்க நான் சொல்கிறேன். கரெக்டாக அதை விட்டுட்டு நீங்கள் உதாரணம் யூபியும் பீகாரும் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு திமுக கோஷம் வச்சாங்க. ஆனால் யூபியும் பீகாரும் இன்றைக்கி தேஞ்சி தான் போயிருக்குது. குறிப்பாக பெண்கள் பெரிய அளவுக்கு பாஜக அரசுக்கு யூபி எலெக்ஷனில் வாக்கு அளித்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அந்த வளர்ச்சியை வந்து இந்தியாவின் வளர்ச்சிக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணாதுன்னு சொல்கிறாரு, அதை நான் ஏற்றுக்கல. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நம்ம 12% ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு கலை அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. சுவாரஸ்யமான பல விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட கேட்கணும். அதில் முக்கியமாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சமீபத்திய தலைப்பு செய்தி, நம்ம தமிழக கவர்னர் ரவி அவர்கள் அவர் வந்து ஒரு கருத்து சொல்கிறார். அதுவும் வந்து நிறையா கருத்துக்கள் வந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களாக நிறையா பேசி நிறையா நம்ம படித்தோம் பத்திரிகைகள்லையும் ஊடகங்களையும், நீங்களே கூட போய் விவாதிச்சிருக்கீங்க. அதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த வளர்ச்சி மாடல் அப்படி. இந்த வளர்ச்சின்னு சொல்லும்போது தேசியம் வளர்ந்தால்தான், நாடு வளர்ந்தால்தான் மாநிலங்கள் வளரும், இது வந்து கீழே இருந்து போகக்கூடாது. மாநில வளர்ச்சி தேசிய வளர்ச்சின்றது வந்து நம்ம அது பேசுறது முறையாகாதுன்ற ஒரு கருத்தை சொன்னது வந்து பல இடங்கள்லேருந்தும் சர்ச்சை பேச்சுக்கள் எதிரெதிராக வந்திருக்கு. அந்த கவர்னர் அவர்களின் அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் கவர்னர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, டார்வினுடைய பரிணாம கொள்கைப்படி அதோடய பேஸ் என்னென்னா, த ஃபிட்டஸ்ட் ஒன்லி வில் சர்வே. எக்ஸாக்ட்லி, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் பார் ஸ்டாலின், இவர் டார்வின். அதை அவர் சொல்கிறார், என்ன மாநிலம் ஃபிட்டஸ்ட்டாக இருக்குதோ அது வளருது, எந்த மாவட்டம் ஃபிட்டஸ்ட்டாக இருக்குதோ போட்டியில் முன்னுக்கு வருதோ அது வளருது, அந்த போட்டியில் தோற்று போகிற மாநிலம் தேஞ்சு போயிடுது. அதனால் மாநில வளர்ச்சிகளில் அசமத்துவம் இருக்குது. மாநிலத்துக்குள்ளேயும் இந்த இது இருக்குது, டிஸ்பாரிட்டி இருக்குது. ஸோ ரீஜினல் அண்ட் சப் ரீஜினல்னு சொல்கிறார், டிஸ்பாரிட்டி சொல்கிறார். இப்போ மாநிலத்துக்குள்ளேயும் இந்த டிஸ்பேட் மாவட்டங்களுக்கு மாவட்டம் வித்தியாசம் இருக்குது. உண்மை தான், கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு 54 மாவட்டங்களில் எல்லா மாநிலங்களும் கட்டிங் அக்ராஸ் ஆல் தி ஸ்டேட்ஸ், அது பேக்வேர்டு டிஸ்ட்ரிக்ஸ்னு அறிவித்து அவங்களுக்கு சில சிறப்பு நலத்திட்டங்களை கொடுத்து அவங்கள மேலே கொண்டு வரதுக்கான முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ், வடகிழக்கு மாநிலங்கள் வந்து பெரிய அளவுக்கு அந்த ரொம்ப காலமாக அங்கே எக்ஸ்ட்ரீமிசம் நடந்துச்சு, தீவிரவாதம் இருந்துச்சு, பிளவுவாதிகள், அதனால் அது ரொம்ப சிக்கலாக இருந்த மாநிலங்கள். அந்த மாநிலங்களை வளர்ச்சியை கொண்டு வர்றதுக்கு பாஜக அரசு வந்த பிறகு பிரத்யேகமான கவனம் செலுத்தி அங்கே அவங்க பெரிய அளவுக்கு வேர் ஊன்றி இருக்கிறாங்க, அதில் சந்தேகமே இல்லை, இதை மறுக்க முடியாது. ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்லாம் அங்கே ரொம்ப கொண்டு வர்றாங்க. அது மாதிரி ஒரு பிற்படுத்தப்பட்ட மாநிலங்கள் முன்ன வர்றது பின்ன வர்றதுக்கு காரணம் சரித்திர ரீதியாக அதுக்கு ஒரு பாரம்பரியமான காரணங்கள் இருக்குது, அதை நீங்கள் மறுக்க முடியாது. உதாரணமாக பெரியார் வந்தது தமிழகத்தில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு பயன்பட்டது. அதே மாதிரி பூலே வந்தார் மகாராஷ்டிராவில், ஆமாம், அங்கே வர்றதுக்கு நாராயணகுரு கேரளாவில். ஸோ எங்கே எங்கே சமூக திருத்தத்துக்கான இயக்கங்கள் நடந்துச்சோ அங்கே மாநிலங்கள்லாம் முன்னேறி வந்திருக்கு. அது ஒரு பேஸாக அமைஞ்சிருக்கு முன்னேற்றத்துக்கு. எல்லாருக்கும் கல்வி போயிருக்குது, எல்லாருக்கும் வாய்ப்புகள் போயிருக்குது. அப்போ அந்த இப்போ கேரளாவில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு 1957 2 வருஷம் தான் அவர் பெர்மிட் பண்ணாங்க ஆட்சி செய்ய. மத்திய அரசாங்கம் நேரு அரசாங்கம் அவர் ஆட்சியை கவுத்துடுச்சு. அந்த 2 வருஷத்தில் அவர் என்ன பண்ணார், எல்லாருக்கும் நிலத்தை கொடுத்துட்டார், நில பங்கீடு பண்ணார். தலித்துகளுக்கும் நிலங்கள் கொடுக்கப்பட்டது, அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில், அதே மாதிரி திரிபுராவில். நில பங்கீடு நடக்கும்போது அடித்தட்டில் இருக்கக்கூடிய தலித்து பட்டியலினத்து மக்களுக்கு நிலங்கள் தரப்படும் போது அவங்க சமுதாயத்தில் கலாச்சார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் மேலோங்கி வந்துடுறாங்க. அவங்கள யாரும் ஈஸியாக அசைக்க முடியாது. இப்போ ஜாதியம் என்பது இன்னும் தமிழ்நாட்டில் இருக்குது. இவ்வளவு பெரியார் இயக்கம் நடந்து சமூக நீதி போராட்டங்கள் நடந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கும் தலித்துகள் பொதுக்கிணத்தில் தண்ணி எடுக்க முடியாது, பொது மயானம் கிடையாது அவங்களுக்கு, அவங்க மயானங்களுக்கு போகிற பாதையும் அடைக்கப்படுது. என்ன, அவங்க சுற்றி சுற்றி வர்றாங்க, பல மைல் சுற்றி வந்து புதைக்க வேண்டியிருக்குது. அவங்களை தீண்டாமல் இருக்குது, இன்றைக்கி கூட இருக்குது.
கோயில்களில் இந்திய லட்சக்கணக்கான கோயில்களில் தமிழ்நாட்டில் தலித்துகள் போக முடியாது. தலித்துகளுடைய மொத்த மக்கள் தொகையில் அவங்க பங்கு வந்து 22%. ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்குது? தமிழ்நாட்டிலே 1% நிலம் தான் இருக்குது, கணக்கெடுப்பு சொல்லுது. ஆனால் கேரளாவில் அப்படி கிடையாது. அதனால தான் ஜாதியம் இங்கே இருக்குது. நீங்கள் என்ன சமூக நீதினு பேசிகிட்டு இருக்கிறீங்க? என்ன சமூக நீதி இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகிறேன், உலகம் பூரா அங்கே கொண்டு போ, நீ சந்திர மண்டலத்தை கூட கொண்டு போ, ஆனால் முதல்ல உங்கள் மாநிலத்தில் அதை நிறைவேற்றுங்க நான் சொல்கிறேன். கரெக்டாக நீங்கள் சமூக நீதி இங்கே கொண்டு வாங்க, நிலப்பங்கீடு பண்ணுங்கங்கிறேன் நான். அதுதாங்க நிலச்சீர்திருத்த சட்டத்தை ஜோதிபாஸ் அரசு 77 இயற்றி ஜனாதிபதியுடைய ஒப்புதல் அனுப்பும்போது ஜனாதிபதி ஒப்புதலே தரலை. உடனே என்ன பண்ணார் அவர்? ஆப்ரேஷன் பர்கான் ஆரம்பித்தார். குத்தகைதாரருடைய சட்ட உரிமைகளை பாதுகாக்கிற சட்டத்தை கொண்டு வந்தார். அங்கே மேற்கு வங்கம் ஃபுல்லாக ஆப்சண்டி லேண்ட்லார்டிசம், லேண்ட்லார்ட் நிலத்தில் ஒன்றும் செய்ய மாட்டான், குத்தகை தான். குத்தகைதாரருடைய ஃபுல்லாக அவங்க ரைட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அதனால தான் அங்கே மறுமலர்ச்சி வந்துச்சு. அது பிறகு போச்சு வேறு விஷயம். சரி, இப்போ இவன் ரவி சொன்னதில் நீங்கள் எப்படி என்ன என்ன சொல்கிறேன் நான், இந்த அசமத்துவமான வளர்ச்சிக்கு வரலாற்று ரீதியான காரணங்கள் இருக்கின்றன. அது வளர்ந்த நாட்டை, இப்போ உதாரணம், இப்போ 14 நிதிக்குழு என்ன செஞ்சால் பண்ணாங்க, வளர்ந்த மாநிலங்களை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளிட்டு வளராத மாநிலங்களுக்கு சலுகைகளை கொடுத்தாங்க. ஆனால் அப்போ கடைசியில் அதனுடைய 5 முடியும் போது 15 நிதிக்குழு ஆய்வு நடத்தும்போது அப்பயும் அவங்க வளரலை. அந்த வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் பின்னுக்கு தள்ளப்படுது, அவங்களோட வளர்ச்சி குறையுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணார் அவர்? அது தப்புன்ட்டாங்க. அந்த காரணிகள், 5 முன் வைச்சது தப்புன்ட்டாங்க. அதில் குறிப்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அது கண்ட்ரோல் பண்ண மாநிலங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரணும், இன்சென்டிவ் தரணும்னு சொல்லி அவங்க 15 நிதிக்குழு சொல்லிடுச்சு. ஆனால் நீங்கள் வளராத மாநிலங்களில் மத்திய அரசாங்கம் தான் அதுக்கு கவனம் செலுத்தணும், மத்திய அரசாங்கம் செலுத்த முடியும். இப்போ நீங்கள் இவர் சொல்கிற இன்க்ளூசிவ் குரோத், எல்லோரையும் உள்ளடக்கிய குரோத் என்பதை பாஜக எய்ம் பண்ணியிருக்கு, நான் அது மறுக்கலை. உதாரணமாக ஸ்வச் பாரத், எல்லா மாநிலங்கள்லேயும் எல்லா வீடுகள்லேயும் லேபர்டரி கொண்டு வந்ததுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாதுங்க. ஒரு லேபர்டரியுடைய காஸ்ட் 5,000. அது எப்படிங்க அது சாத்தியமாச்சு? எல்லோருக்கும் எலக்ட்ரிசிட்டி, உஜ்வாலா ஸ்கீமு, ஆவாஸ், எல்லாருக்கும் வீடு, இல்லாத இவங்களெல்லாம் வீடு, இது மாதிரி எதை கொண்டு வந்தாலும் ஆல் இன்க்ளூசிவ் கணக்கு விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்கிறத அதை கே ரவி அவர்கள் குறிப்பிடலை, கவர்னர் குறிப்பிடலை, அதை தான் குறிப்பிட்டிருக்கேன்னு நான் சொல்கிறேன். அது ஓரளவுக்கு ஒரு இன்க்ளூசிவ் குரோத்தை கட்டிங் அக்ராஸ் ஸ்டேட்ஸ் கொண்டு வரும். அது நல்ல விஷயம். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்து வளர்ச்சி அடைந்த அசமத்துவம் இருக்கிறத நீக்குவதற்கு நீங்கள் வளர்ச்சி அடையாத மாநிலங்களுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ்லாம் பண்ணாங்க, பீகாருக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ், அது மாதிரி பண்ணுவதன் மூலமாக அவங்கள மேலே கொண்டு வர முடியும், வளர்ச்சி கொடுத்து மேலே தூக்கலாம். ஆமாம், அதை விட்டுட்டு நீங்கள் உதாரணம் யூபியும் பீகாரும் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு திமுக கோஷம் வச்சாங்க. ஆனால் யூபியும் பீகாரும் இன்றைக்கி தேஞ்சி தான் போயிருக்குது. அங்கே எத்தனையோ வருடங்கள் காங்கிரஸ் தான், என்ன எந்த கண்டஸ்டும் இல்லை அவங்க தான். ஆனால் என்ன வளர்ச்சி இருந்துச்சு? இன்னும் வளர்ச்சி கொண்டு வந்தாங்க அவங்க, நீங்கள் கொண்டு வாங்கங்கிற நாங்கள் யூபியிலே வளர்ச்சி வந்திருக்குது. அதனால தான் அவங்க எந்த ஆட்சியுமே 2வது தேர்ந்தெடுக்கப்பட்டதில்லை யூபியில், இவங்க 2வது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் வளர்ச்சி ப்ளஸ் இந்துத்துவா, தங்களுடைய பேசிக்கான இந்துத்துவாவோட விகாஸ் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சியையும் ஆல் இன்க்ளூசிவ் வளர்ச்சியையும் அவங்க கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து கட்டிங் அக்ராஸ் எல்லா காஸ்ட்டும் எல்லா ரிலிஜனும் அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. குறிப்பாக பெண்கள் பெரிய அளவுக்கு பாஜக அரசுக்கு யூபி எலெக்ஷனில் வாக்கு அளித்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஆல் இன்க்ளூசிவ் குரோத்து, குரோத் ஓரியன்டாக இருந்திருக்கிறாங்க. ரவி சொல்றதையும் நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க, ஆல் இன்க்ளூசிவ் குரோத் அது கரெக்டு. பட் அசமத்துவமாக இருக்கிறது வளர்ச்சி வந்து சரியில்லை, அது அந்த வளர்ச்சியை வந்து இந்தியாவின் வளர்ச்சிக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணாதுன்னு சொல்கிறாரு, அதை நான் ஏற்றுக்கல. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து நம்ம 12% ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், நமக்கு 4% தான் கிடைக்குது திருப்பி. பட் அது அந்த நம்ம வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்காதான 12% நம்ம ஜிடிபி கான்ட்ரிபியூட் 4 தான் வருது. அந்த 12% கான்ட்ரிபியூட் பண்ணுறதை முதல்ல பாருங்கள். ஆமாம், அது வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் தேசிய வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் தான் பண்ணும். அவர் நெகட்டிவாக சொல்கிறாரு, அது தப்பு கரெக்டு கிடையாது நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அண்டு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கலை சார் நம்மக்கிட்ட பேசினது, பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலையிலிருந்து இன்னைக்கு கவர்னர்ஸ் கூறிய விஷயங்கள் வரைக்கும் பல விஷயங்கள் நம்மக்கிட்ட பேசியிருக்காரு. ஐயா ரொம்ப நன்றி, எங்கள் கூட உங்கள் நேரத்தை ரொம்ப நன்றி. நிறைய விஷயம் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ.